வெல்கம் டு சந்திர சந்திரமேஸ் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் டேக்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய டாபிக்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது இந்த ரூல் தெரியுன்னா உங்களால் இதை வந்து அட்டன் பண்ண முடியாது அந்த மாதிரி கொஸ்டினாக இருக்கும் ஓகேவா ஸோ இது ஈஸி தான் தெரிஞ்சிருந்தா ஈஸி தான் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சர்டைன் நவுன்ஸ் விச் ஆர் சிங்குலர் ப்ளூரல் டீம் ஜூரி ஆடியன்ஸ் பேனல் போர்டு கமிட்டி கவுன்சில் மாப் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஸோ இந்த நவுன் எல்லாம் நான் ஆல்ரெடி சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் டாபிக்லேயே நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதாவது இந்த நவுன்லாம் வந்துருந்துச்சுன்னா இது சிங்குலராகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ளூரலாகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டீம் இருக்க ஒவ்வொரு மெம்பரும் தனித்தனியாக அந்த வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அது வந்து ப்ளூரல் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சிங்குலர் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் ஜூரி ஆடியன்ஸ் பேனல் எல்லாத்துக்குமே வந்து இதே ரூல் தான் ஓகேவா அந்த அந்த டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதாவது ஜூரியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா அது சிங்குலர் தனித்தனியாக அந்த வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளூரல் ஓகேவா இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ ஒருவேளை நவுன் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா ச நவுன் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கொஸ்டின் டேக்கில் ஒரு ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த நவுனே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ அந்த ப்ரோனோன் வந்து எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சிங்குலராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இட் அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் வந்து யூஸ் பண்ணணும் அதுவே இது வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ப்ரோனான் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தே அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இது மட்டும்தான் மெயின் பாயிண்ட் ஓகேவா மற்ற எல்லாமே சேம் தான் வெறுப்பு வந்து நீங்க அந்த சென்டென்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெறுப்பு வந்து சேஞ்ச் ஆகும் வைக்கவா ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் வெறுப்புல வந்து இதுக்கு வந்து எந்த சேஞ்சும் கிடையாது இந்த இடத்துல இந்த நவுன் மட்டும் ப்ரோ மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் வைக்குவா சிங்குளராக இருந்தா இட்டு ப்ளூரலாக இருந்தா தே ஸோ அவ்வளோதான் அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ சென்டென்ஸ் பாருங்க த டீம் ஓன் த மேட்ச் ஸோ டீம் வந்து மேட்சை ஜெயிச்சிருக்காங்க எப்படி ஜெயிச்சிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து மேட்சை வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த டீம் அப்படிங்கக்கூடிய நவுன் வந்து சிங்குலர் ஸோ சிங்குலர் நவுனா என்ன சொல்லியிருந்தேன் இட் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ டிடின் டேட் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டிடின் டே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓன் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல மெயின் வர்பு மெயின் வர்புனா என்ன சொல்லியிருந்தேன் டு does, did வந்து யூஸ் பண்ணனும் இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால டிடின்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிள்லையுமே வந்து டிடின் டிடின் டிடின்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வெர்பு வந்து பாஸ்டன்ஸ்ல இருக்கு ட்ரைடு கில்டு கேவ் கேவ் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறனால தான் டிடின்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது இந்த மாதிரி நவுண்ட் வந்தாலே அங்க டிடிண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி டோன்ட் அப்படிங்கறது வரும் ஓகேவா இங்க வந்து இந்த மாதிரி வெர் வந்திருக்கனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா அடுத்த பாத்தீங்கன்னா இந்த டீம் ட்ரைடு தான் யூனிஃபார்ம்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருப்பாங்க தனித்தனியாக அவங்க யூனிஃபார்ம் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ தனித்தனியாக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னால இந்த இடத்துல டீம் அப்படிங்கிறது வந்து என்னது ப்ளூரல் ஸோ ப்ளூரல் நவுன் ஓகேவா ஸோ ப்ளூரல் நவுனால் என்ன சொல்லிருந்தேன் கண்டிப்பாக தே அப்படிங்கக்கூடிய ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ டிடின் தே அப்படிங்கிறது கரெக்டான யூசேஜாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா த மாப் கில்டு த மாஜிஸ்ட்ரேட் ஸோ மாப் அப்படிங்கிறது வந்து ஒரு கும்பல் ஓகேவா ஸோ கும்பல் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து கொண்டு இருக்காங்க ஸோ அப்போ கும்பல் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் போய் கொண்டு இருக்க மாட்டாங்கல்ல மொத்தமாக சேர்ந்து தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னால மொத்தமாக தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ அப்படிங்கறனால இந்த இடத்துல மாப் அப்படிங்கிறது வந்து செங்குலர் ஸோ செங்குலர் நவுன்னா ப்ரோனவுன் வந்து இட்டுங்கிறத யூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்த பாத்தீங்கன்னா இந்த ஜூரி கேவ் ஏ யுனிமஸ் ஒபீனியன் டிண்ட் ஸோ ஜூரி அப்படிங்கிறதுங்க வந்து என்னது அதாவது ஒரு ஜட்ஜோட குரூப்பை வந்து ஜூரின்னு சொல்லுவோம் விஜய் டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு சில நேரத்தில் ஜூரின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறையா ஜட்ஜ் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து ஜூரின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா யுனானிமஸ் ஒப்பீனியன் ஸோ யுனானிமஸ் அப்படிங்கிறது வந்து ஒருமனதாக அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஒருமனதாக அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சிங்குலர் ஓகேவா ஸோ அந்த இடத்துல இந்த ஜூரி அப்படிங்கிற வேர்டு வந்து சிங்குலராக வரும் ஸோ இது சிங்குலர் அப்படின்னா டிடின் இட் ஓகேவா அடுத்தா பார்த்தீங்கன்னா ஜூரி கேவ் ய டிவைட் ஒபீனியன் டிவைடட் ஒபீயன் டிவைடட் அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு ஒப்பினியன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா தனித்தனியாக ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படினால இது வந்து புளூரல் ஓகேவா இந்த இடத்துல ஜூரி அப்படிங்கறக்கூடிய நவுன் வந்து புளூரல் நவுனு புரோனான் வந்து யூஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் ஸோ இந்த நவுனை மட்டும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதை மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை இது எல்லாமே வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வருது ஓகேவா ஸோ அப்படிங்கிறனால ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அதாவது எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டாபிக் ஓகேவா அதாவது இந்த அப்போஸ்டாப்பி போட்டு அதுக்கப்புறம் எஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த அப்போஸ்டாப்பி போட்டு வர்ற எஸ்ஸுக்கு வந்து மூணு அர்த்தம் இருக்குது ஓகேவா அந்த எஸ்ஸுங்கிற இடத்துல இஸ் வரலாம் வாஷ் வரலாம் ஹேஸ் வரலாம் அந்த மூணுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மூணில் எது வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கொஷின் டேக்கில் வந்து நம்மளால் போட முடியும் ஓகேவா இப்ப இஸ் வருதுனா அந்த இடத்துல இசுன்ட்டு வரும் வருதுன்னா அந்த இடத்துல வாஷின் வரும் வரும் அடுத்த பாத்தீங்கன்னா ஹேஸ் வருதுன்னா வரும் ஓகேவா ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல எது வரும் நம்ம வந்து கண்டிப்பா கெஸ்ட் பண்ணணும் ஓகேவா அதாவது கண்டிப்பா கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நம்மளால கொஸ்டின் டேக் வந்து எது வரும்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாஸ்டென்ஸ் வந்துருந்துச்சுன்னா இது வந்து என்னது இது வந்து பாஸ்டன்ஸ் இது வந்து பாஸ்டென்ஸ்ல வந்திருந்தா கண்டிப்பா வாஸ் வரும் அந்த இடத்துல அதே மாதிரி ஹேஸ் வந்து எந்த இடத்துல வரும் ஹேஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பா இது வந்து ஆக்சிலரி வருபாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வீத்தி வந்திருக்கும் அதுவே இது மெயின் வருபாக வந்துருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கும் பொசசனை வந்து சொல்லியிருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பொசசனை சொல்லியிருந்தால் அந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஈஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரஸன்ட் டென்ஸில் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸோட மீனிங் பார்த்து எந்த டென்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல எஸ் இஸ் எஸ்ங்கிற இடத்துல இஸ் வருமா வாஸ் வருமா ஹேஸ் வருமானு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீஸ் காட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஹேசன்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷன்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஐசன்டெட்டும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஐசன் ஹேம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எதை செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா இதோட மீனிங் வந்து பார்த்தாகணும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து காட் வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த காட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸெம்ஷன் இருக்கு ஓகேவா அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது அதில் இது ஒரு எக்ஸம்ஷன் ஓகேவா அதாவது இப்போ ஹேஸ் வந்துருந்தா என்ன சொல்லியிருந்தேன் ஹேஸ் வந்து அதுக்கப்புறம் வீத்திரி தான் வரணும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேஸ் தான் வரும் ஓகேவா இந்த இடத்துல வந்து ஹேஸ் தான் வரும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன் பியூட்டிஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அவரோட பொசசனை சொல்லியிருக்காங்க அதாவது அவங்ககிட்ட வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பொசசனை சொல்லியிருக்காங்க ஸோ பொசஸன் சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஹேவ் ஹேஸ் தான் வரணும் பட் இங்கே எஸ் வந்துருந்தா ஹேஸ் வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால ஹேஸ் தான் வரும் ஓகேவா ஸோ இப்போ ஹேஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் காட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஓகேவா ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க அதாவது இந்த இடத்துல பி டூ எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இந்த இது மட்டும் எக்ஸம்ஸன் ஓகேவா அதாவது ஹேஸ் ஹாவ் காட் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ ஹேஸ் காட் ஹேவ் காட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஹேஸ் அப்படின்னு சொல்லி பொசசனை சொல்ற மாதிரி தான் அர்த்தம் ஓகேவா அல்லது காட்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா ஸோ இதில் ரொம்ப டீப்பாக வேண்டாம் இது அமெரிக்கன் இங்கிலீஷில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து காட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த இதை வந்து நம்ம இந்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற இடத்துலலாம் அதாவது இப்போ ஹேஸ் ஹேவ் வந்துருந்துச்சுன்னா மற்ற இடத்துலலாம் இந்த ரூல் தான் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா அதாவது ஒன்று அதுக்கப்புறம் த்ரீ வந்திருக்கும் இல்லது அல்லது இது மெயின் வருபா வந்து பொசன் மட்டும் சொல்லியிருக்கும் ஓகேவா ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து ஹேஸ் தான் வரும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கு அப்படின்னால இது ஹேஸுங்கிறது வந்து ஹேஸ்க்கு அப்புறம் இன்னொரு காட்டுங்கிற வறுப்பு வந்துருக்குனால ஹேஸ்ங்கிறது வந்து என்னவா இருக்கும் ஆக்சிலரி வருபா இருக்கும் ஸோ ஆக்சிலரி வருபா வந்துருச்சுன்னா இந்த இடத்துல ஹேஸ் தான் வரும் ஓகேவா இப்போ ஒரு வேலை இந்த இடத்துல காட்டுங்கிற வேர்டு வந்து இல்லை ஓகேவா இப்போ காட்டுங்கிற வறுப்பு இல்லை அப்படின்னா ஹீ ஹீஸ் காட்ட பியூட்டிஃபுல் ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஹேஸ் தான் வரும்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா எந்த குழப்பமே இருக்காது ஏன்னா இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த இடத்துல அது வந்து என்னதான் சொல்லியிருக்கு பொசசனை சொல்லியிருக்கு ஸோ பொசசனை சொன்னால் அந்த இடத்துல ஹேஸ் தான் வரும் ஸோ இந்த இடத்துல இப்போ ஹேஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ காட்டுங்கிற வேர்டு இல்லாமல் ஹி ஹேஸ் காட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் வந்துருக்குன்னா அப்போ இங்கே வந்து கொஷின் டேக் வந்து என்ன வரும் இப்போ ஹேஸ் அப்படிங்கிறது வந்து மெயின் ஒர்பாக வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ மெயின் ஒர்பாக வந்திருந்தா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் டஸன்ட் ஹி அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ டசண்ட் ஹி அப்படிங்கிறதான் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அதாவது வெறுமனே ஹேஸ் வந்துருந்துச்சுன்னா டஸன் ஹி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்திருக்கும் ஏன்னா டஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் ப்ரோனா நோக்கி வாங்கினா டஸ்டின் ஹி அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி டுடே ஸோ டுடேங்கிற வேடை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது வந்து ப்ரெசன்டென்ஸ் ஓகேவா சார் ப்ரெசன்டென்ஸ் அப்படினால அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இஸ் வரலாம் அல்லது ஹேஸ் வரலாம் வாஸ் வந்து வராது ஓகேவா இந்த இஸ்ங்கிற இடத்துல இந்த எஸ் வர இடத்துல வந்து இஸ் வரலாம் அல்லது ஹேஸ் வரலாம் இப்போ அடுத்தது அடுத்த வர்பை பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி கொடுத்து வி ஃபோர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஹேஸ் வந்து தான் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து வி த்ரீ தான் வரணும் பட் வி த்ரீ வராது இங்கே வி ஃபோர் தான் வந்திருக்கு அப்படிங்கனால இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் இஸ் மட்டும்தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அப்படிங்கிறனால இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி டுடே தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இஸ் வந்துருக்கு அப்படினால இங்கே வந்து இஸ் டெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்த பார்த்தீங்கன்னா இஸ் பிஸி இன் ஹிஸ் ஒர்க் எஸ்டர்டே ஸோ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி பாஸ்டென்ஸில் வந்துருச்சு ஸோ பாஸ்டென்ஸில் வந்திருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வாஷ் தான் வரும் ஓகேவா இங்கே வேறு ஒரு வெர்பும் வரல எதுவுமே வரல அப்படின்றதுனால இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறது வந்து மெயின் வர்பாக இருக்கும் ஸோ ஹிஸ் வாஸ்லாம் மெயின் ஒர்பாக இருந்தாலுமே அதுதான் வந்து கொஷின் டேக்லேயும் வரும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஸோ இந்த இடத்துல வாஸ் அண்ட் ஹீ அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக கொஸ்டினோட அந்த சென்டென்ஸோட மீனிங் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம் ஓகேவா இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தாங்க கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ